நூறு கோடி பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் மேனதரமே அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் யாரா ஐஎஸ்டி எச்ஆர் ட்ரேட் பிளேயரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் காய்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏகப்பட்ட பேர் இந்தியன் சர்வரில் ப்ரோ பிளேயர்ஸாக கூட இருக்கலாம், பட் எச்ஆர் அடித்து அதாவது ஒன் டேப்பாக அடிக்கிறவங்க, எச்ஆர் அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நானே கூட ஒரு அழுத்தி பிடி பிளேயர் தான், என்ன எனக்கும் ஃபுல்லாக ஒன் டேப் அடிக்க தெரியாது. பட் ஒன் டாப் அடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்லணும்ல, அவங்களும் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கள. ஏகப்பட்ட பேர் ஒன் டாப் அடிக்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்டெல்லாம் பொறுக்கி இவங்களாம் ஒன் டாப் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் காய்ச்சிது. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து யாரா அதிகமாக எச்ஆர் பிளேயர் இந்தியாவிலே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்கவே மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணுன்றத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் போடுறவங்க தயவு செய்து டிஸ்லைக் போடுறதுக்கான காரணத்தை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபி ஃபேமிலிஸ், இந்த வீடியோவுக்கு கரெக்டாக டார்கெட் லைக் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 150 வைக்கலாங்க காய்ஸ். 150 லைக் போட்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், எச்ஆர் ரேட்டுனா உடனே நீங்கள் வந்து என்ன யோசிக்கணும்னா, டே எங்கள் ஏரியாவிலலாம் ராய் ஸ்டார் தான்டா ஃபேமஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் யார் யாரெல்லாம் பெரிய ஆளோ, அதாவது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. காய்ஸ், அவங்க ஃபேமஸ் இல்லை, அவங்களுக்கும் மேலே ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொறுக்கி பொறுக்கி அதாவது இவங்களாம் செம்மையாக விளாட்றாங்க. அதாவது இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரையும் குறிப்பிட்டு யாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லலை, இது வந்து என்னோட கணிப்பு படி இவங்களாம் நல்ல பிளேயர்ஸு, ஸ்கில் உள்ள பிளேயர்ஸு அப்படி சொல்லிட்டு அவங்கள தனியாக எடுத்து காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்ஸ். ஃபஸ்ட்டு யாருன்றதை சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு யாருன்றது கடைசியாக தான் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து யாருன்றதை அதை பார்த்துடலாம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போல்ட், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அப்படின்ற கில்டில் இருக்கார். அவரோட எச்ஆர் ரேட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா அதாவது வேறு லெவலில் வச்சிருக்காருங்க எச்ஆர் ரேட்டு. இந்த எச்ஆர் ரேட் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏற்றுக்கக்கூடியது தான், அதாவது கிட்டத்தட்ட 64 எச்ஆர் ரேட் வச்சிருக்காரு, அதாவது 164 பேரை எச்ஆர் அடிச்சு, அதாவது ஹெட்ஷாட் ஃபுல் ஹெட்ஷாட் அடித்து மட்டுமே கில் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயர்னு கூட சொல்லலாம் இவரை. இவர் வந்து டோட்டலாக எத்தனை ஹெட்ஷாட் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 283 ஹெட்ஷாட் அடிச்சிருக்காரு, அதாவது செம்ம பிளேயருங்க நிஜமாக. இவரோட கேம் பிளே கூட நான் பார்த்துருக்கேன், மஜாவாக தான் இருந்தது, செம்மையாக தான் இருந்துச்சு. வாங்க ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்காங்கன்றதை பார்க்கலாம் காய்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. என்னோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% தான், அதாவது 30% தான், 30.94 என்னவோ. பட் உங்களோடது என்னோட அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னோட கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு 5-15 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்புறம் 24 நம்மளோட டேலண்ட் என்னவோ அப்படின்றத கணக்கு மனசில் நினச்சிட்டு உங்களோட ஹெட்ஆர் ரேட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கூச்சப்படவே படாதீங்க, வெக்கப்படவே படாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமர் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட்லாம் போட்டு 375 பேஜ்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அவரோட கில்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோண்டே கேமர் அப்படின்ட்டு இருக்குது, அது என்னன்றது எனக்கும் புரியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து பிளேயருன்றதை இது மூலயமாவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எலைட் மண்டை, செகண்ட் எலைட்ஸு செகண்ட் எலைட்டு கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. மாசாதான் இருக்கார் ஆளும் பார்க்க. அவரோட எச்ஆர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது சிஎஸ் கேரியரில் 66 வச்சிருக்காரு, கிளாஸ் குவாட்ல பார்த்தீங்கன்னா 59 தான் வச்சிருக்காரு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 69 வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற லெவல் தாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் எலைட் பிளேயரும் கூட, அதாவது தரமான செய்கை அப்பையிலருந்தே விளையாடி 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 பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 எச்ஆர் ட்ரேட் வச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய தான் பக்கவான கேம் பிளேயர் பண்ணுவார் அப்படின்றதுக்கான ஒரு சான்றிதழும் கூட 69 எச்ஆர் ரேட் வந்து. ஓகே காய்ஸ், வாங்க மூணாவது பிளேஸ்ல யார் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கடுத்து காய்ஸ் திரும்பவும் சொல்றேன், இது வரைக்கும் இந்த வீடியோவை யாரும் லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்றீங்க. லைக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து
என்கிட்ட பேசணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக திரும்ப ரிப்ளை பண்ணுவேன். கைஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க தேர்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்றதை பார்த்துடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் தேர்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மோனோ ஸ்டார் வைட்டி அப்படின்றது தான் தேர்டு பிளேஸில் இருக்கார். இவரோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்றதை போய் பார்த்துடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஆதி காலத்து பிளேயர் தான், அதாவது லெவல் பார்த்தீங்கன்னா 72 வச்சிருக்காரு. அவரோட லைக் பாருங்களேன் கிட்டத்தட்ட 20,022. எதுக்கு 20,022 வச்சிருக்காருன்னு எனக்கும் புரிய சரியா தெரியல. 2002 மாதிரி ஒரு வேலை வச்சிருக்காரோ என்ன அது ஒன்றும் புரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் 11 இப்படி தான் கிளைம் பண்ணிட்டு வராரு இது வரைக்குமே. இவரோட ஹெட்ஷாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் கேரியர்லேயே கிட்டத்தட்ட 70.14 வச்சிருக்காரு. அதாவது செம்ம ஹெட்ஷாட் ரேட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. பக்காவான பிளேயர் தான் இவரும் கூட, அதாவது மோனோ வைட்டி தானே இவரே. ஆமாம், மோனோ ஸ்டார் வைட்டி. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளேயரும் கூட, நல்லா விளையாடுவாரும் கூட. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியன் சர்வர் பிளேயர் தான், பக்காவான பிளேயர். ஓகே கைஸ் வாங்க செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்றதை போய் பார்த்துடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேட்ச் கூட இது வரையும் கிளைம் பண்ணாமல் ஹீரோயிக்கில் இருக்க டிபி சோஹல் அப்படின்றவர் தான் செகண்ட் பிளேஸில் இருக்கார். அவரோட கில்டு நேம் பார்த்தீங்கன்னா பாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய பிளேயர் தான், அதாவது இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாராக கூட இருக்கலாம். அதாவது லைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா லெவலும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. பட் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியலையா, இப்படி எல்லாம் ஒரே ஒரு எலைட்டு போட்டிருக்காரு, மூணு பேட்ச் தான் வாங்கி வச்சுருக்காரு. எப்படி எதற்காக இவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கும் தெரியல. இவரோட ஹெட்ஷாட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 வச்சிருக்காரு சிஎஸ் கேரியரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட்ல 57 தான் இருக்கு. அடுத்து கிளாஸ் குவாட் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 75 வச்சிருக்காருங்க. அதாவது 100-75% ஹெட்ஷாட் மட்டுமே அடிச்சு எல்லாரையும் மண்டையை பொழக்கிறாரு. செம்ம பிளேயர் தாங்க இவரும் பார்த்தீங்கன்னா. இவரோட கேம் பிளேவும் செம்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிபி சோஹல் இவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேற லெவல் பிளேயர் தான், தரமான பிளேயர் தான், வேறு லெவல் தான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ராஜ்டாரோ எஸ்கே சபிர்பாஸோ இவங்க இல்லை நம்மளோட லிஸ்ட்டில். இவங்களை தாண்டி அதாவது ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது அழித்து பிடிக்க மாட்டாங்க, ஒன் டாப் மட்டும்தான் அடிப்பாங்க. ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ்னால் புரியுதா கைஸ், அதாவது டாப் அப் பண்ண முடியாமல் அப்படி இருக்கவங்க தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பிடிச்ச ஃபேவரட்டு, அதாவது ஹெட்ஷாட் ரேட்டில் அதிகமாக வச்சுருக்கேன், அதிகமாக ஹெட்ஷாட் மட்டுமே அடிக்கிற பிளேயர் ஒருத்தர் இருக்கார். அவரை தான் கடைசியாக சொல்ல போகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு, யாருன்றதை அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிகே தானோஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. இவரோட கில்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டூன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஆதி காலத்து பிளேயர் தான், அதாவது பாருங்க ஜோக்கர் மண்டலம் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாத கூடவே எப்படி சொல்றது, நிறைய மேட்ச் பிளே பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், எப்பயாச்சும் தான் பிளே பண்ண வருவாருன்னு நினைக்கிறேன். இவரோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க. அதாவது என்னடா ஒரு மனுஷன் இப்படி கூட வாட ஹெட்ஷாட் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அவரோட ஹெட்ஷாட் ரேட் என்னன்றதை பாருங்கள், கிட்டத்தட்ட 87 வச்சிருக்காரு. அதாவது இது வரைக்கும் நான் சர்ச் பண்ணதுலேயே 87 தான் ஹெட்ஷாட் ரேட் அதிகம். அதுக்கு மேலே நான் இது வரைக்கும் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்தனா அதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 87 ஹெட்ஷாட் ரேட் வச்சிருக்காரு. அதாவது 100-87% ஹெட்ஷாட் அடிக்கிறாரு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 பேரை கில் பண்ணுறாருன்னா அதில் வந்து 87 பேர் ஹெட்ஷாட் அடித்து மட்டும்தான் கில் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஆதி காலத்து பிளேயருன்னு கூட சொல்லலாம். பட் நிறைய மேட்ச் பிளே பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்லி கொஞ்சம் மேட்ச், சில மேட்ச் தான் பிளே பண்ணுவார் போல. இவரோட கில்டும் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக தான் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். ஓகே கேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.